வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, நேயர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக COVID-19 விடுமுறை கற்றுத்தரக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் என்ற தலைப்பிலே நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மூன்றாவது பகுதியாக நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், எங்களை விடவும் ஏழைகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை உணர்த்தியது இந்த COVID-19 இந்த விடுமுறை. அன்புக்குரிய சகோதரர்களை, இவ்வளவு நாளும் நாங்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தோம், நாங்கள் சம்பாதிக்கிறோம், அன்றே அன்றைக்கு தேடுகிறோம், வருமானம் வருகிறது, ஆனால் அன்றைய தினமே முடிவடைந்து விடுகிறது. சேமிப்பிலே ஒரு ரூபா கூட சேமிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. அதாவது எங்களையே அல்லாஹு தஆலா இவ்வாறு சோதிக்கிறான். நாங்கள் கஷ்டத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு காலத்தில் நினைத்தோம். அது மிக நீண்ட காலம் அல்ல, ஒரு குறிப்பு ஒரு 20-25 நாளைக்கு முன்னால் அதிகமான சகோதரர்கள் இப்படி நினைத்தார்கள். எப்படி நினைத்தார்கள்? நாங்கள் சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு போதாமல் இருக்கிறது, எங்களுடைய அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு கூடிய அளவுக்கு எங்களுக்கு வருமானம் போதாமல் இருக்கிறது என்று நாங்கள் யோசித்தோம். நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம் என்று நாங்கள் கவலைப்பட்டும் இருக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, எங்களை விடவும் ஏழைகள் இருக்கிறார்கள், எங்களை விடவும் கஷ்டவாளிகள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள், குறிப்பாக இந்த நாட்டிலே வாழ்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை எங்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இந்த COVID-19 இந்த நீண்ட கால விடுமுறை. சகோதரர்கள், சஹி முஸ்லீம் வரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், நீங்கள் உங்களை விடவும் கீழ் இருக்கக்கூடியவர்களை பாருங்கள். வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும், உங்களுக்கு மேலுள்ளவர்களை இங்க பார்க்காதீங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க ஒரு நிலைமையில் வாழ்றீங்களா, உங்களை விட பணக்காரர்களையும் கோடீஸ்வரர்களையும் வசதி படைத்தவர்களையும் பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்க உங்களோட நிலைமையிலிருந்து அதுக்கு கீழுள்ளவங்க இருக்கிறாங்க, கஷ்டப்படக்கூடியவர்கள், உங்களை விடவும் வருமானம் குறைந்தவர்கள் இருக்கிறார்கள், இவர்களை பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? இப்படி நீங்க உங்களுக்கு கீழால் உள்ளவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்கு, அதை புறக்கணிக்காமல் இருப்பதற்கு, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப உறுதுணையாக அமையும், அது ஏதுவாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு ரிவாயத்தை பார்க்குற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை விடவும் பணத்தாலும் பொருளாலும் அதாவது வசதியில கூடியவர்களை நீங்கள் கண்டால், அப்படி உங்களுக்கு காண்பதற்கு நேரிட்டால் நீங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உங்களை விட கீழே இருக்கக்கூடியவர்கள், உங்களை விடவும் வசதியில் குறைந்தவர்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை புகாரியிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு நாளும் நாங்க தான் ஏழை, நாங்க தான் பரம ஏழை, நாங்க தான் வருமானம் குறைந்தவர்கள், நாங்க தான் வறுமையில் வாழ்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்த நிறைய சகோதரர்களுக்கு ஒரு பாடம் என்ன தெரியுமா? எங்களை விடவும் ஏழைகள் இந்த உலகத்தில் வாழத்தான் செய்கிறார்கள் என்ற உண்மையை உணர்த்தியது. சகோதரர்களே, நாங்கள் எதை நினைச்சு ஏழை என்றோம்? எங்களுக்கு கஷ்டமர் நாங்கள் எதை நினைச்சு சொன்னோம்? மூன்று வேலைக்கு நாங்கள் உண்கிறோம், ஆனால் உங்கான கறி ஒன்று இல்லை, அல்லது மூணு நேரம் நம்ம நிரப்பமாக சாப்பிட்டாலும் அக்கௌண்ட்ல ஒரு ரூபா கூட சேமிப்பு இல்லை, ஒரு அழகான ஒரு வீடு இல்லை, ஒரு அழகான ஒரு வாகனம் இல்லை, இதை நினைச்சுதான் நாங்கள் ஏழைன்னு நினைச்சோம். ஆனா இன்றைக்கு சகோதரர்களே, இன்றைக்கு இந்த காலம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது, நாங்க மூன்று நேரம் சாப்பிடுகிறோமா? இன்றைக்கு ரெண்டு நேரம் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து எங்களுக்கு நம்ம மனசுக்கு ஆறுதல் சொல்ல, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் எனக்கு நிரப்பமாக தந்திருக்கிறான். இரண்டு நேரம் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நினைக்க கூடாது நாங்கள் தான் அடிமட்ட வறுமையில் இருக்கிறோம், இல்லை, அவர்களுக்கும் அல்ஹம்துலில்லா சொல்வதற்கு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வைத்துத்தான் இருக்கிறார். அவங்க பார்க்கணும் என்ன தெரியுமா? அடைய ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்த உடனே அவங்க நினைக்கணும், இரண்டு வேளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நினைக்கணும், அல்ஹம்துலில்லா எனக்கு அல்லாஹ் தஆலா ரெண்டு நேரத்துக்காவது உணவு தந்து கொண்டிருக்கிறானே, என்னை விட கீழே இருக்க கூடியவர்களை பார்த்தால் ஒரு நேரத்தோடு ஒரு நாளை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடக்கூடியவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து தான் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி யோசிக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நாளைக்கு ஒரு விடுத்தமாவது எங்களுக்கு அல்லாஹு தஆலா ரிஸ்கை தந்து கொண்டிருக்கிறானே என்று அவர்கள் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். எதை பார்த்து விட்டு தெரியுமா? ஒரு நாளைக்கு சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் வெறுமனே பிளேண்டியோடும் ஒரு பிஸ்கட்டோடும் வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். சகோதரர்களை, அவைகளை பற்றி கேள்விப்படுகிறோம். இதை நினைச்சு அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நாளைக்கு ஒரு விடுத்தமாவது ஒரு வேளைக்காவது உண்ணுவதற்கு உணவு இருக்கிறது என்று அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி ஒரு டீயோடும் ஒரு பிளேண்டியோடும் வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்கள் நடக்கிறோம் என்று தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு உண்பதற்கு உணவுதான் இல்லை என்றாலும், அதாவது வேலை வேலையாக உண்பதற்கு உணவுதான் இல்லை என்றாலும், அல்ஹம்துலில்லாஹ் குடித்துக் கொண்டிருப்பதற்கு பானத்தையும் ஒரு சிற்றுண்டையாவது அல்லாஹு தஆலாவுக்கு தந்திருக்கிறானே, நீங்க உங்களை விட கீழ் உள்ளவர்களை பார்த்தால் அவர்கள் வெறும் பிளேண்டியோடு காலத்தை கழிப்பார்கள். சகோதரர்களே, இன்னும் சில அதை
கீழ் நோக்கி பார்த்தோம்னு சொன்னால் அது கூட இல்லாமல் அவர்கள் ஏங்கி கொண்டிருப்பார்கள். சகோதரர்களே, எங்களுக்கு யாரும் வந்து ஒரு தேயிலை பக்கெட்டையும் ஒரு சீனியையும் தரமாட்டார்களா? ஒரு பிஸ்கட் பக்கெட்டை தரமாட்டார்களா? ஒரு கிலோ சிவப்பரிசியை தரமாட்டார்களா? அதில் ஒரு கஞ்சியை காய்த்து குடிப்பதற்கோ அல்லது வேறு வேறு உணவுகளை, அதை மட்டும் எங்களுக்கு கரையொன்றும் தேவையில்லை, அதனால் எங்களை காண தோற்றி கொள்ளலாம் என்று யோசிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பால் குடிக்கக்கூடிய பிள்ளைகள், அதாவது அவர்களுக்கு பால் வாங்கி கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய சகோதரர்களை பார்க்கிறோம், நிறைய தாய்மார்களை பார்க்கிறோம் சகோதரர்களே. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த சோதனைகள் நேரத்திலையும் எங்களுக்கு அதாவது நாங்கள் பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடமும் படிப்பினையும் என்ன தெரியுமா? எங்களை விடவும் ஏழைகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எங்களை ஒரு அளவு தன்னிறைவுபடுத்திருக்கிறார் என்றால் நாங்கள் அதற்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய மனதுக்கு ஆறுதல் எப்போ வரும் தெரியுமா? எங்களை விட மேல்மட்டத்திலே உள்ளவர்களே, எங்களை விட வசதியில் கூடியவர்களை பார்த்து பார்த்து நம்ம வயிற்றுச்சல் படுறதோ, பொறாமைப்படுறதோ, அல்லது மனம் வெந்து நோகிறதோ, இது இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய ஒரு வழிமுறை அல்ல. இது இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தரவும் இல்லை, இஸ்லாம் நமக்கு காட்டித்தரக்கூடிய வழிமுறை என்ன தெரியுமா? நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமையை விட சற்று அதாவது கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள், உங்களை விடவும் வருமானம் குறைந்தவர்கள், அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எவ்வளவு பெரிய நியமத்தை சந்திருக்கிறார் என்று நீங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இந்த கோவிட் 19 தொடர்ச்சியான விடுமுறை எங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்கள் படிப்பினைகள்ல இதுவும் ஒன்று என்பதை இந்த இடத்தில் நேர்களுக்கு ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத் அவானா அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.